ஹலோ, வெளியெல்லாம் போறோம், ஃபேமிலியோட போறோம், அப்போ ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம், யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச விஷயம் தப்பா இருந்ததுன்னா விட்டுருங்க, மன்னிச்சுக்கோங்க. ஒருவேளை சரியா இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணலாம்ல, அதுக்காக தான் அந்த விஷயம். என்னன்னா ரெஸ்டாரண்ட், இது ரொம்ப பாஷா வச்சிருக்கிறேன், ஆசைக்கு வச்சிருக்கிறேன். ஆனா நம்ம சாதாரணமா போற ரெஸ்டாரண்ட்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம ஃபுட்டுக்கு கொடுப்போம். ஃபுட் எப்படி இருக்கு அதுதான் அந்த ரெஸ்டாரண்டோட ஒரு மேஜர் கிரைட்டீரியா. அதுக்கப்புறம் கிளீனா இருக்கா அப்படின்னு பார்ப்போம், கண்டிப்பா பார்ப்போம். ஃபுட்டு கிளீனா இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்மளே கூட தட்டுக்கட்டையில ஜாலியாக சாப்பிட்டு போயிருவோம், ஆனா நம்ம அம்மா எல்லாம் வந்தாங்க அப்படின்னா ஃபுட்டு கிளீனா இருக்கணும், ஆம்பியன்ஸ் கிளீனா இருக்கணும். அம்மா வந்து ஃபுட்டு கிளீனா இருக்கா, விலை கம்மியா இருக்கா அப்படின்றத பார்த்தா அம்மாவுக்கு ஓகே. ஆனா கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் கூட்டினு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆம்பியன்ஸ் செம்மையா இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயமா நம்ம வச்சிருப்போம். கிளீனா இருக்கணும், கேர்ள் ஃபிரெண்ட் விட்டுருங்க, காமெடி சொன்னது. எல்லாத்தையும் தாண்டி இந்த பிளேட்டு, கப்பு, ஸ்பூனு, டம்ளர், இதெல்லாம் கிளீனாக இருக்கா அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்ப்போம். ஒரு டம்ளரில் வந்து ஒரு சின்ன அழுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கத்தி விடுவோம், பிளேட் ஒழுங்காக ஸ்பூன் ஒழுங்காக கிளீன் பண்ணல அப்படின்னா நம்ம கத்தி விடுவோம். இதெல்லாம் நடக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமே இன்பிட்வீனில் ஒரு விஷயம் இருக்குது, இந்த மெனு கார்டு. இந்த மெனு கார்டு அப்பப்பெல்லாம் கிளீன் பண்ணப்படாது. ஒருத்தவங்க சாப்பிட்டோடனே ஒரு பிளேட்டை க்ளீன் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒருத்தவங்க சாப்பிட்டு போனோடனே, ரெண்டு பேர் சாப்பிட்டு போனோடனே ஒரு செஷன்லையும் இந்த மெனு கார்டு க்ளீன் பண்ணப்பட போகிறது கிடையாது. அப்போது நம்மளே நம்ம சாப்பிட்டு பாதியில் இன்னொரு ஆர்டர் பண்ணலான்னும் போது கையை அப்படியே நல்லமெல்லாம் பண்ணி, ஆனால் நம்ம கையிலேயே சாப்பிட்ட கையிலே தானே இதை யூஸ் பண்ணுறோம், இந்த மெனு கார்டு. அப்போது அந்த மெனு கார்டு தான் இருக்கிறதுலையே டர்ட்டியஸ்ட் திங் இன் அ ஹோட்டல். எஸ் நோ மேபி எஸ் ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், அவங்கள்ட்ட போய் இதுக்கு சண்டை போட முடியுமா? நான் பள்ளியிருந்து வேற வச்சிருக்காங்க, அது குழந்தைங்க யூஸ் பண்றேன், நம்ம விட்டுருங்க. குழந்தைங்களாம் மெனு கார்டு பார்த்து என்ன ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அந்த மெனு கார்டு யூஸ் பண்றாங்க. கை கழுவிட்டு வந்து அங்கதான் ஆக்சுவலி நம்ம இதை சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கை கழுவிட்டு வந்து மெனு கார்டு யூஸ் பண்ற பழக்கத்தை மாத்திக்கலாம். மெனு கார்டு பார்த்துட்டு சாப்பாடு வர்றதுக்கு டைம் ஆகுமா, அந்த டைம்ல போய் கை கழுவிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஜாலி ஜாலியாகவும் இருக்கும்.